ஆராவை வந்து செக் பண்ணணும், இல்லை வந்து என்னோட ஆராவை வந்து நீங்கள் சோதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும், நாங்கள் என்ன கொண்டு வரணும்? இப்போ உங்களை பார்க்க வராங்கன்னா அவங்க அவங்களோட ஆராவை செக் பண்ண வரணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், ஏதாச்சும் கொண்டு வரணுமா, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட? வணக்கம் ஆரா.பாபுஜி, அகம் ஆரோக்கிய அறக்கட்டளை. இப்போ இந்த ஆறாம் சோதனை மூலயமா நீங்க முன்னாடி இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க, வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக இப்போ நாங்க இந்த பதிவை நாங்க கொடுக்குறோம். ஆறாம் சோதனை அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்தியாவில் முதல் முறையாக நாங்க பார்த்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து இப்போ இது என்ன மாதிரி முறையில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜோதிட முறையில தான் வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது என்னன்றது நான் ஜோதிட மூலயமா உங்களுக்கு வரக்கணும் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க பிறந்த தேதி கேட்பாங்க, பிறந்த நட்சத்திரம் கேட்பாங்க, ராசி கேட்பாங்க, நாள் கேட்பாங்க, உங்களோட பெயர் கேட்பாங்க, நீங்க வசிக்கக்கூடிய இடத்த கூட கேட்பாங்க. இத்தனை விஷயங்களும் வைத்து, இல்ல கிரகத்தோட அமைப்புகளை வைத்து, நீங்க பிறக்கும் போது எழுதப்பட்ட கிரகத்தோட அமைப்புகளை வச்சுதான் அவங்க கணிச்சு சொல்றாங்க. இத்தனை விஷயம் வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா நம்மளோட இந்த ஆறாம் சோதனை எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முற்றிலும் வந்து வித்தியாசமானது. அந்த ஜோதிட உலகத்திற்கு முற்றிலும் வித்தியாசம். இதுக்கு வந்து உங்களோட பேரோ ராசியோ நட்சத்திரமோ, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர், நீங்க ஆணா பெண்ணா, எந்த விஷயமும் இது தேவைப்படாது. இதை வந்து உங்க உடலிலிருந்து சுரக்கக்கூடிய உமிழ் நீர்னு சொல்லக்கூடிய இந்த எச்சல்னு சொல்லுவோம், வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ் நீரை வைத்து, எச்சிலை வைத்து உங்களை வந்து நாங்க சோதனை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு டிஎன்ஏ சாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்காங்கிறத முதல்ல நம்ம உணரணும் எல்லாமும். என்னதான் அப்பா பையன், அம்மா பொண்ணு, அல்ல அண்ணன் தங்கச்சி, இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், அது உறவுகளாக அவங்களுக்கு மட்டும்தான் முடியும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கான், ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாக தான் படைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த டிஎன்ஏ வைத்து நம்ம பண்ணுறோம். இத அந்த எச்சில் எடுத்து, அந்த எச்சில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எச்சிலுக்கான ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்திலே நீங்க ஒரு ஆள் அப்படிங்கிறது டிஎன்ஏ ஒரு கூறுது. அதை வைத்து நம்ம என்ன வேணா பண்ணலாம். நீங்க 800 கோடி பேர் இருக்காங்க உலகத்துல அப்படின்னா அந்த எச்சிலுக்கு சொந்தக்கார நீங்க ஒருத்தர் தான். அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அது சொல்லும். இதுதான் இந்த சோதனை. இது வந்து புதியதாக இருக்கும், ஆனால் அது ஒரு பயங்கரமான ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களோட எச்சல் மட்டும் தான் நாங்கள் எடுக்க போறோம், வேற எதுவும் நாங்கள் கொடுக்க போறதில்லை. நீங்க எதுவும் கொண்டு எந்த டீட்டெயிலும் நம்ம கிட்ட கேட்க போறதில்லை. இதன் மூலயமா நீங்க என்ன கேள்வி வேணாலும் உங்கள் கண் முன்னே. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேப்பர்ல உங்களோட கிரகத்தை வச்சு அவங்க வந்து ஒரு கணிப்பாங்க. அது நமக்கு புரியாது இல்லையா, கணிச்சு இது இது போடுங்க, இந்த கதை போடுங்க, இந்த தொழிலை செய்யுங்க, இந்த திசையில வீட பாருங்க, இதுல குடியிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க கணிச்சு சொல்லுவாங்க. நமக்கு அவங்க என்ன கால்குலேஷன் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆறாவது சோதனை மூலமா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கப்படுற கேள்விகள் இதுல வந்து எந்தவும் பேப்பர்ல எந்த ஒரு கால்குலேஷனும் கிடையாது. நீங்க லைவா நேரடியாக உங்களுக்கு எதெல்லாம் ஏற்றது, உங்களுக்கு எதெல்லாம் ஏற்றது அல்ல அப்படின்றத நீங்க நேரடியா பார்க்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த ஆறாவது சோதனை மூலமா. அதனால இதை பத்தி நீங்க இன்னும் நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த எங்களோட பதிவை நீங்க பாத்தீங்கன்னா முழுமையான விவரங்கள் கிடைக்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆறா பாபுஜி, நன்றி.